வணக்கம், வெல்கம் டு குட்டினூர் ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் இஞ்சி பூண்டை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப் பார்த்துக்கலாம். என்னென்னா, முட்டைக்கோஸ் செய்யும்போது மோஸ்ட்லி எல்லோரும் நடுவில் இருக்க தண்டை தூக்கி போட்டுருவாங்க. அப்படி தூக்கி போடாமல் நம்ம சாம்பாரோ இல்லை புளிக்குழம்போ செய்யும்போது அதில் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். அது ஒரு காய் மாதிரியே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிப் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 டீஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். மல்லியை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதே நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கால் கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டதும் இதை நல்லா ஆற விட்டுட்டு 1 மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக தண்ணி விட்டு 1 பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 துண்டு இஞ்சி நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் 1/2 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை கட் பண்ணணும்னு தேவையில்லை, தோலை உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இதில் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வறுபட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இதில் 1/7 சைஸ் அளவு புளி எடுத்து நான் ஏற்கனவே தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இப்போது இதில் சேர்த்துட்டேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதித்ததுக்கு அப்புறம் இது மேலே நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது 1 கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். சாதத்தோடு பசஞ்சு சாப்பிடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.